அன்பார்ந்தவர்களே வணக்கம். உங்கள் அன்பு நண்பனும் மாற்றுவழி மருத்துவருமாகிய ஆர்ஜே கணேஷ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரி. இந்த கேத்ரிங்கிற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரில் கூகுளில் ரொம்ப தெளிவாக எலும்புலாம் தெரியுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கேத்ரிங்கிற பாயிண்ட்டு இந்த காலினுடைய இந்த கணுக்கால் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கிராஸில் வந்து வரும். இடது காலாக இருந்ததுன்னா காலுடைய இடது பக்கம் வரும், வலது காலம் இருந்ததுன்னா சரி இடது காலம் இருந்தால் காலுடைய வலது பக்கம் வரும், இடது காலம் இருந்ததுன்னா காலுடைய வலது பக்கம், வலது காலம் இருந்ததுன்னா காலினுடைய இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேத்ரிங்கிற பாயிண்ட் வந்து இருக்கும். இதுதான் லொக்கேஷனு. இந்த கேத்ரிங்கிற பாயிண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலு, எனர்ஜி அதிகமான தன்மை இல்லை எனர்ஜி வந்து குறைந்த தன்மை, இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணோம்னா அது சமநிலைப்படுத்தும். ஏன்னா கேத்ரிங்கிறது ஒரு எர்த்து பாயிண்ட்டாக இருந்து செய்கிறதுனால உடம்பில் எங்கே சூடு ஏற்பட்டாலும் இந்த கேத்ரி பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது சூடு வந்து குறைக்கப்படும், அதாவது சமநிலைப்படுத்தப்படும், கொஞ்சம் குறைக்கப்படும். அதுபோக வந்து உடம்புல எங்கே சோர்வு இருந்தாலும் இந்த கேத்ரி பாயிண்ட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி வரதுக்கான வாய்ப்பு வந்து வரும். இது போக வந்து பார்த்திங்கன்னா கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் இந்த கேத்ரி பாயிண்ட் வந்து ஒரு நல்ல உபயோகமானதாக வந்து இருக்கும். ஸோ இந்த கேத்ரி பாயிண்ட்டுங்கிறது இதுதான் வந்து லொக்கேஷன் உங்களுக்கு. இதில் இப்போ மனித காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து கேத்ரி பாயிண்ட்டை உபயோகப்படுத்தி எல்லாம் நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம்.